பாக்கெட்ல இருக்கிற பணத்தை பார்த்து ஏமாந்துறாதீங்க. இனிமே கடல் எண்ணெய்னு சொன்னாலே மிஸ்டர் கோல்ட் மட்டும் தான் வாங்கணும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனி திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS அகாடமி அண்ட் இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல் கோவை. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும். நானும் சூரி சாரும் ஒரு டிஸ்கஷன் நடந்தது எங்களுக்குள்ளே. சில கேரக்டர்ஸ் பற்றி அவர் சொன்னார், நான் சில விஷயங்கள் பேசணும், அப்படி ஒரு கதை ஒரு கேரக்டர் வச்சு ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தோம். அதுதான் சொக்கனோட கேரக்டர். இன்டென்ஸான ஆக்ஷன் நாங்கள் ட்ரை பண்ணிடுவோம். வெற்றிமாறன் சார் படம் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், என்னப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காப்ல சூரிய அப்படின்னாரு என்கிட்ட. சார் இப்போ கருடன் அப்படின்ன உடனே இது வந்து வெற்றிமாறன் சார் வந்து விஜய்க்கு சொன்ன கதை, ஸோ வெற்றிமாறன் விஜயோட ப்ராஜெக்ட் இது அப்படிங்கிற மாதிரி ஃபேன் மேட் எடிட்ஸ்லாம் நிறைய வருது. ஸோ இது அந்த கதை தானா இல்லை இது வேற கதையா? இந்தியா கிழ்ச்சி நேர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் நம்ம பேச போகிற கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருடன் அப்படிங்கிற ட்ரெய்லர் பார்த்துலேருந்து இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஸோ அந்த படத்தோட டேரக்டர் நம்ம கூட இருக்கார். ஃபஸ்ட் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ட்ரெய்லரே வந்து ஒரு பயங்கரமான ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அண்ட் எல்லாருமே எப்போ படம் ரிலீஸ் ஆகும்னு பார்த்துட்ருக்காங்க. இது வந்து அந்த ஃபஸ்ட்டு போஸ்டர்லேருந்தே வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த போஸ்டர் பற்றி பேசிடலாம் சார். சசிகுமார் சார் ஒரு பக்கம், உன்னி முகந்தன் சார் ஒரு பக்கம், நடுவில் சூர்யா அவர்கள் வந்து கை கட்டி நிற்கிற மாதிரி ஒரு போஸ்டர். நிறைய பேர் வந்து தேவர் மகன் சிவாஜி கமல் அந்த மாதிரி வந்து கம்பேரிசன் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஃபேமிலியை இவங்க ரெண்டு பேரும் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஆள் மாதிரி அவர் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறதா நிறைய பேர் டீகோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களோட படத்தில் சூரியனுடைய கேரக்டர் எப்படி சூரி சூஸ் ஆனார் அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுவேன். அதான் சூரி சார் நிறைய இன்டர்வியூஸில் சொன்ன மாதிரி அவங்க தான் என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியாது இப்போ வரைக்கும். ஏன்னா எனக்கு எப்படின்னா ப்ரொடியூசர் மூலமாக ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி சூரி சாரோட அடுத்த படம் நீங்கள் பண்ணுறீங்களா, உங்ககிட்ட ஏதாவது ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க. அப்படி தான் அந்த டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படி தான் அந்த கதைக்குள்ளே நான் இதுக்குள்ளே வந்தேன். நானும் சூரி சாரும் ஒரு டிஸ்கஷன் நடந்தது எங்களுக்குள்ளே. சில கேரக்டர்ஸ் பற்றி அவர் சொன்னார், நான் சில விஷயங்கள் பேசணும், அப்படி ஒரு கதை ஒரு கேரக்டர் வச்சு ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தோம். அதுதான் சொக்கனோட கேரக்டர். அங்கேருந்து தான் இந்த கதை ஃபார்ம் ஆச்சு. ஸோ சொக்கனை வச்சுக்கிட்டு நாங்கள் சுற்றி இருக்கிற லைஃபை அதுக்குள்ளே க்ரியேட் பண்ணோம். ஸோ சொக்கனோட கேரக்டர் சொல்லும் போது விஸ்வாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திருப்பி திருப்பி எல்லா இடத்துலையும் வந்துட்டே இருக்குது. சூரியன் நீங்கள் சொன்ன மாதிரி இன்டர்வியூவில் சொல்கிறதாகட்டும் இல்லை ட்ரெயிலரில் வர விஸ்வாசமாகட்டும், ஸோ அந்த விஸ்வாசம் அதுக்கப்புறமா அவருக்கு நடக்கிற துரோகமோ ஏதோ ஒரு விஷயம் வந்து அவரை ஒரு சில செயல்கள் செய்ய வைக்குது அப்படின்னு. ஸோ இந்த சொக்கனோட கேரக்டர் சூரியனுக்கு கரெக்டாக இருக்கும், சூரியனன் எந்த அளவுக்கு இந்த சொக்கனை வந்து அவரோட சைட்லேருந்து அவர் கொடுத்துருக்காரு. அதான் அந்த சொக்கன்ற கேரக்டர் நானும் அவரும் பேசும்போது ஒரு லைஃப்பில் இருந்த ஒரு பார்த்த ஒரு கேரக்டர், அவரோட லைஃப்பில் அவர் பார்த்த ஒரு கேரக்டர். அதுக்கு அவர் சில விஷயங்கள் சொன்னார், அதில் சில விஷயங்கள் ஆட் பண்ணி இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அதை தான் எடுத்துகிட்டு வந்தோம். அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி அவர் பார்த்த ஒரு கேரக்டர்ன்றதுனால ரொம்ப ஈஸியாக அந்த கேரக்டரை அவரால் உள்வாங்கிக்க முடிஞ்சது. அப்புறம் அவரோட ஜோனில் இருக்கிற ஒரு கேரக்டர் இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெள்ளந்தியான ஒரு வாழ்க்கையை எல்லாரோட வாழ்க்கையை பற்றியும் யோசிக்கிற ஒரு சாதாரண மனிதன் தான் சொக்கேன். அது வந்து ஈஸியாக சூரி சார்வால இன்னமும் அவர் வந்து இந்த நம்ம சிட்டியோட எந்த இதுக்கும் உள்ளே வராமல் இன்னமும் அந்த கிராமத்து வாழ்க்கையை அவருக்குள்ளே இன்னும் வச்சிருக்கிற ஒரு ஆளாக தான் அவர் இருக்கார். அப்படின்னும் போது இந்த கேரக்டரை அவர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது அவருக்கு. சார் இப்போ நீங்கள் எதிர்நீச்சல் பண்ணும்போது அதில் வந்து சிவகார்த்திகேயனுக்கும் இதே மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. ஃபஸ்ட் வந்து அவர் காமெடியாக எல்லோரும் பார்த்துருந்தாங்க. ஸோ அவர் வந்து ஒரு சீரியஸான ரோல் புல் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப்ல ஒரு மாதிரி காமெடியாக இருந்து செகண்ட் ஆஃப்ல சீரியஸான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அண்ட் அது இன்னும் ஸ்ட்ராங்கானது வந்து காக்கி சட்டையிலன்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ சூரிக்கு வந்துட்டு விடுதலையில் ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் வந்தது, அவரோட டோட்டல் இமேஜே மாற்றிடுச்சு. அண்ட் இந்த படம் வரும்போது திருப்பி இதுக்கப்புறம் நம்ம சூரிய எப்படி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரியுது. இது உங்களுக்கு எப்படி திருப்பி திருப்பி கரெக்டாக நடக்குது? ஒருத்தர் காமெடியாக இருக்க ஒரு இமேஜ் பட் அவங்க வந்து சீரியஸ். அது நடக்கிறது நம்ம கையில் இல்லை, அதுவாக நடக்குது. பட் எனக்கு உள்ள இருக்கிறது என்னென்னா, நான் ஒரு ஹீரோ ஃபிலிம்ஸு இல்லை கதையில் நம்ம கேரக்டர்ஸை ஹீரோயிக்காக ப்ரெசென்ட் பண்ணுறதுல எனக்கு ஒரு எப்பயுமே எனக்கு ஒரு ஒவ்வொருத்தரோட ஃபில்ம் மேக்கிங் ஒரு பேட்டர்ன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நான் என்ன நானே டீகோட் பண்ணேன்னா இதை தான் நான் கண்டுபிடிச்சது. என்னென்னா ஒரு ஹீரோயிக்கான மொமெண்ட்ஸ் நமக்கு லைஃப்பில் நடக்கும் இல்லையா, அப்போ தான் அந்த ஸ்டோரி வந்து ஆடியன்ஸோடையும் கனெக்ட் ஆகப்படும். ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நம்ம வந்து ஒரு பெரிய கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு ஹீரோ இதெல்லாம் பண்ணுற ஒரு மொமெண்ட்ஸை வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அப்படி தான் என்னோடய ஃபிலிம்ஸே இருந்திருக்கு. அதனால நான் ஃபஸ்ட் ஃபிலிம்லேருந்தே சொன்ன மாதிரி அவர் சிவா வந்து அந்த டைமில் ரெண்டு படம் தான் பண்ணியிருந்தார். ஸோ எனக்கு அந்த படத்தில் அவங்களே ரொம்ப யோசித்தாங்க, சிவா ஈவன் அந்த லாஸ்ட் ஒரு 20 minutes வந்து மாரத்தான் தான், அதில் டைலாகே கிடையாது, வெறும் வசனங்கள் பேசியே இது பண்ண ஒரு அவர் அப்படி தான் அறியப்பட்டார் எல்லாராலையும். அப்படி இருந்தவர் நம்ம அப்படி பண்ணுறோம் அப்படின்றது ஒரு கட் ஃபீல் தான். அதில் நம்ம அதை அச்சீவ் பண்ணதுனாலையும் அங்கே அதில் கிடைச்ச ஒரு பாசிட்டிவிட்டினாலையும்
அப்புறம் எனக்குள்ளே இருக்கிற அந்த ஹீரோயிக் இதை வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குள்ளேயும் அந்த ஹீரோயிக் இதை வெளியே எடுத்துகிட்டு வரணுன்ற அந்த இதனாலையும் தான் நான் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பண்ண வாய்ப்பு கிடைக்கும் போது நான் அதை வந்து அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபிலிம்ஸ்குள்ள. அண்ட் இப்போது எல்லாருக்குமே தெரியும் அந்த ட்ரான்ஸ்லேஷன் வந்து நாங்கள் பார்த்துட்டோம். எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக பார்க்கும்போது ஓகே காமெடியாக நடிச்சிட்டு இருந்த ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி சீரியஸான ரோல் பண்ணுறாங்க, நல்லா அவங்களுக்கு செட் ஆகுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். பட் அந்த ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணுறது நீங்கள் தான். இப்போ ரெண்டு தடவையுமே சொல்கிறேன், எஸ்கேக்கும் சரி இங்கே சூர்யானனுக்கும் சரி, நீங்கள் கூட இருந்து அதை பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த டேக்கப்போ மிஸ் ஆகிறது இல்லை அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், நம்ம காமெடி பண்ணிட்டு இருந்தோம் இப்போ நம்ம டக்குன்னு சீரியஸாக பண்ணுறோம் போது ரீடேக்ஸ் வாங்கும் போதோ நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கறது அவங்க உங்களுக்கு அவங்க உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிற அந்த தைரியம் அது எப்படி இருந்தது? இல்லை நம்ம சிம்பிளாக வச்சுப்போம், பர்ஃபார்மன்ஸை ரொம்ப சிம்பிளாக வச்சுப்போம், இதுதான் வேணும், அப்புறம் இந்த கேரக்டர் இது எப்படி பண்ணும், ரியல் லைஃப்பில் நம்ம அந்த கேரக்டராக இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் இப்படின்றது தான் எங்களோட டிஸ்கஷனாக இருக்கும். ஸோ கிரவுண்ட் லெவலில் இந்த கேரக்டரை உண்மையிலேயே நம்ம இந்த சுச்சுவேஷனில் இருந்தோம்னா என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் எங்களோட டிஸ்கஷன்ஸே இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரை நம்ம இது பண்ணும் போதும். அப்படி தான் ஒரு சிவாவோடையும் நமக்கு காக்கி சட்டையிலே ஆகட்டும் எல்லாத்துலேயுமே அப்படி தான் ஒரு டிஸ்கஷன் இருந்தது. இந்த இடத்துல உண்மையிலேயே ஒரு மதிமாறன்ற ஒரு கேரக்டர் தான் என்ன பண்ணுவோம், அப்போ அவனோட இதுவாக தான் நாங்கள் அதை பார்த்தோம், அப்படி தான் பர்ஃபார்மும் பண்ணார். இதுலேயும் சூரிய சாருக்கான சுச்சுவேஷன்ஸை நான் அப்படி தான் நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் போதும் அந்த மாதிரி தான் சொல்லுவேன். ஒரு ஆக்டராக இருந்த தாண்டி அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா என்ன பண்ணுவோம் அப்படின்றத நம்ம இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவோம். அப்புறம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் என்ன பண்ணலாம், என்ன ஆங்கிள்ஸில் நான் வச்சுருக்கிற ஆங்கிள்ஸில் அவங்க சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் மூலமாக அந்த இதை எடுத்துகிட்டு வர முடியும், அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்படி தான் இருக்கும் டிஸ்கஷன்ஸ். அண்ட் இப்போது ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி காமெடி பண்ணுறவங்க வந்து எதை வேணால் புல் ஆஃப் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. ஓவர் தி இயர்ஸ் நம்ம அதை பார்த்துட்டு இருந்திருக்கோம், காமெடி பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆனதால் அவங்க அழுதாக நம்மளுக்கு அழுக வந்துடும், அவங்க இன்னசென்ட்டாக நடிக்கும் போதும் அழகாக நடிச்சிருவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் வரும்போது சென்டிமெண்டல் சீன்ஸில் எப்படி இருந்தார், வயலன்ஸ் சீனில் எப்படி இருந்தார் சூர்யானன்? இல்லை ரெண்டுலேயுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ காமெடின்றது அவருக்கு இயல்புலேயே வரக்கூடிய ஒன்று. அப்புறம் அவர் எமோஷனல் சீன்ஸ் நான் முன்னாடியே சில இதில் சொல்லியிருந்தேன், என்னென்னா சூரிய சாருக்குள்ளே ஒரு பெரிய லைஃப் இருக்குது, அவர் மனிதர்களை படிக்கிறார், அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிறாரு. அவர் சில ஒரு விஷயம் நம்ம ஒரு சீனை பற்றி சொல்லும் போது இதே மாதிரி நான் என் லைஃப்பில் இப்படி ஒரு கேரக்டரை பார்த்தேனே அவர் இப்படி இருப்பார்ண்ணே அப்படின்லாம் சொல்லுவார் நிறையா. ஸோ அவ்வளோ மனிதர்களுடைய உணர்வுகளை உள்ளே வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர்னால காமெடி சீன்ஸை விட எமோஷனல் சீன்ஸில் இன்னும் பெட்டரான சூரிய நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். சில சில எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அது வந்து அவர் நடிக்கணுன்ற மாதிரி நடிக்கலை, அவர் அந்த கேரக்டரை உள்வாங்கிக்கிட்டதுனால. இப்போ ட்ரைலரில் ஒரு டைலாக் வரும் இல்லையா, நான் ஆயுதாமதினி அப்படின்ற ஒரு டைலாக் வரும்ல, அந்த அந்த சில எக்ஸ்பிரஷன்ஸ் அது மாதிரி சில சீன்ஸில் அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது, அது வந்து நீங்கள் நடிக்கணும்னு நினச்சி கூட அதை எடுத்துகிட்டு வர முடியாது. நம்ம உள்ளுக்குள்ளே நினச்சி அந்த லைஃப்பை ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அது நம்ம முகத்தில் வரும். ஸோ அப்படியான நிறைய மொமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்குது சூரிய சாருக்கு. எல்லாரும் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு டேரக்டர் ஆவாங்க, டேரக்டர் ஆனப்புறமா அது அடுத்தடுத்த ஸ்டேஜ் எப்படி கொண்டு போகணும் தான் பார்ப்பாங்க. பட் விடுதலையில் நீங்கள் சார் கூட ஒர்க் பண்ணது வந்துட்டு நிறைய பேர் வந்து ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிமாறன் சார் மேலேயும் அவருக்கு உங்கள் மேலேயும் ஒரு நம்பிக்கையை தாண்டி ஒரு பாண்ட் ஒன்று இருக்கணும். ஸோ எதனால் எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு டேரக்டராக இருந்தும் நான் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணுவேன், நான் ஸ்க்ரீன் ரைட்டராக ஒர்க் பண்ணுவேன், நான் வந்துட்டு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்தது? இல்லை எனக்கு வெற்றி சாருக்கும் அப்படி எந்த இதுவுமே கிடையாது. நான் டேரக்டர் ஆனாலும் எல்லா படங்களுமே வட சென்னை எல்லா படங்களுமே எடிட் ஸ்டேஜ்லேயே நாங்கள் வந்து அதை பார்ப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம், அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுப்பார் வெற்றி சார், என்னோடய கருத்தை கேட்பார். அந்த மாதிரி நானும் என்னோடய ஃபிலிம்ஸ் கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன், படத்தை இது பண்ணுவோம். பட் இந்த இது என்னென்னா ஒரு பெரிய ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒன்று பண்ணுறோன்ற மாதிரி அவர் டிசைட் பண்ணும் போது யாரெல்லாம் இருக்காங்க அவைலபிளாக எல்லாருமே கூப்பிட்டாரு. அந்த டைமில் நான் ஃப்ரீயாக இருந்தேன், படம் நம்ம அதிகாரம் ஸ்டார்ட் ஆகாத டைமில் அவரோட தான் அவரோட பேனரில் தான் அந்த படம் இருந்துச்சு. ஸோ தட் நான் அப்போ அந்த டைமில் அவைலபிளாக இருந்தேன். சார் கேட்டார், எனக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருந்தது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஒரு இடம் தான். என்றைக்குமே சினிமாவில் நம்ம என்னவா ஒர்க் பண்ணுறத விட சினிமாவில் ஒர்க் பண்ணுன்றது தான் நமக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படி தான் நான் அதுக்குள்ளே போனேன். போகும்போது நானே அதை மொத்த டீமையும் லீட் பண்ணி சாரோட கைடன்ஸில் அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் எப்பவுமே சினிமாவில் வேலை செய்கிறது. அதனால் அது என்ன ஃபார்மில் நம்ம உள்ளே இருக்கோன்றதை தாண்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுறது தான் எனக்கு எப்பயுமே பிடிக்கும். சசிகுமார் சாரோட கேரக்டர் பார்க்கும்போது இந்த கேரக்டர் வந்து அவர் தான் பண்ணுவார், அவர் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சூரியனை சொல்லியிருந்தார். பட் ஒரு பெரிய ஹீரோ இன்னொரு பக்கம் வந்து படங்கள் பிஸியாக பண்ணிட்டுருக்காரு, அவர் வந்து ஒரு கேரக்டருக்காக நான் வரேன், நான் வந்து கொஞ்சம் நாளாக இருந்தால் நான் நடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு வந்ததாகட்டும், இல்லை உன்னிமுக்குந்தன் சாரோட ரோல் ஆகட்டும், எப்படி இது அமைஞ்சது, இது சூரியனால் அமைஞ்சதா இல்லை உங்களால் அமைஞ்சதா, எப்படி இதை பிடிச்சிங்க? இல்லை சசிகுமார் சார் வந்தது வந்து சூரிய சாரால் தான் வந்தது, ஏன்னா அவர் வந்து சூரிய சாருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், அவர் படத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு அவர் அது முதல்ல நினச்சார். அப்புறம் கதையும் அவரை கன்வின்ஸ் பண்ணிச்சு சசி சார், முதல்ல அவர் நினச்சது, அப்புறம் கதை வரும்போது அவங்களுக்கு அது கன்வின்ஸ் ஆகணும் இல்லையா, நம்ம நினச்சது கரெக்டாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னு அதை வந்து கதை பண்ணிச்சு. ஸோ சசிகுமார் சார் உள்ளே வந்தது அந்த மாதிரி தான். உன்னிமுகுந்தன் சார் வந்து நாங்கள் ப்ரொடியூசர்ஸ் ஒரு சஜஸ்ட் பண்ணார், அப்புறம் நான் அங்கே போயிட்டு நேரேட் பண்ணேன். அந்த டைமில் அவர் நிறைய கதை கேட்டுகிட்டே இருந்தார், எதுவுமே நடிக்கவே இல்லை மாளிகாபுரத்துக்கு அப்புறம் அவர் ஒன்றுமே பண்ணலை. அந்த டைமில் இந்த கதை அவரை இன்ஸ்பயர் பண்ணிச்சு. நான் சொல்லி முடித்த 5வது நிமிஷம் அந்த படத்தில் நான் பண்ணுறேன், எனக்கு தமிழ் சரியாக பேச வராது, நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆனேன், இருந்தாலும் எனக்கு எப்போ தமிழுக்கு போவோம், சரியான கதையோடு தமிழுக்கு வரணுன்ற மாதிரி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், அது வந்து எனக்கு இந்த கதை கொடுக்கும்,
அப்படின்ற நம்பிக்கையோடு அவர் உள்ளே வந்தார். அண்ட் உங்களோட கேரக்டர்ஸ் வந்து பேசியே ஆகணும், ஏன்னா எந்த படம் எடுத்தாலும் அதில் கேரக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் இருக்கும். ஸோ இந்த படத்துலையும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, சொன்ன மாதிரி சசிகுமார் சார், உன்னிமுகந்தன் சார், சமுத்திரகனி சார், அண்ட் ஃபீமேல் ஆக்டர்ஸ் வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாருமே ஒரு கேரக்டர் வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்க் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த சாய்ஸ் ஆஃப் காஸ்டிங் எப்படி சூஸ் பண்ணி பிடிச்சிங்க, அண்ட் எவ்வளோ அழகாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்திருக்கு? அதான், நம்ம சூஸ் பண்ணுறது சில டைமில் சினிமாவில் நடக்காமல் போகும், இந்த படத்துக்கு அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். நாங்கள் சில கேரக்டர்ஸை நாங்கள் சூஸ் பண்ணோம், சிலது வந்து அதுவாக கிடச்சிது. சில ஆர்டிஸ்ட் நாங்கள் பேசும்போது, இப்போ சிவதா பண்ணியிருக்காங்க, அந்த கேரக்டர் நாங்கள் வேறு ஒரு ஆர்டிஸ்ட் தான் பேசிகிட்டு இருந்தோம், அப்புறம் அது கிடைக்கலன்னும் போது இவங்க உள்ளே வந்தாங்க. அவங்களோட கான்ட்ரிபியூஷன், அந்த கேரக்டரோட இது வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸாகவே இருக்கும். நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும். அப்படி தான் வந்து ரோஷினி, ரேவதி எல்லாருமே, வடிவுக்கரசி மேடமும் லாஸ்ட்டில் வந்து கடைசியாக அந்த கேரக்டருக்கு வேறு யாரோ பேசி வடிவுக்கரசி மேடம் வந்தாங்க. உதயகுமார் சார் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு, ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சாய்ஸஸ் வந்து நமக்கு சில படங்களுக்கு அதுவாக அந்த கதை தேடிக்குன்ற ஒரு சேயிங் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த இதில் 50% நாங்கள் சூஸ் பண்ணோம், 50% அதுவாக அமைஞ்சுது. ஆக்ஷன் சீன்ஸ் பார்க்கும்போது சேஸ் இருக்குது சாருக்கு, அதுக்கப்புறம் நிறைய ரிஸ்க் எடுத்து ஸ்டன்ஸ் பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. அண்ட் அந்த ரெயினில் வந்து ஃபுல்லாக பிளட் வச்சுட்டு அருவல் வச்சிருக்கும் போது பார்க்கும்போது ஆக்ஷன் வந்து பயங்கரமாக படத்தில் இருக்குன்னு சொல்லுது. ஸோ ஆக்ஷன் எந்த அளவுக்கு வந்திருக்கு, அண்ட் எவ்வளோ, அதாவது எந்த அளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துட்டு பார்க்குற அளவுக்கு இருக்கும் சார் ஆக்ஷன் சீன்ஸ்? இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸாக அப்படி எனக்கு தெரியல, ஒரு இன்டென்ஸான ஆக்ஷன் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா உண்மைக்கு நெருக்கத்தில் போகணும்னும் போது நம்ம அந்த இன்டென்சிட்டி இருக்கணும் அப்படின்றத நாங்கள் நினச்சோம். அது மாதிரி எனக்கு ஃபைட் மாஸ்டர் மகேஷும் அந்த அவரோட கான்ட்ரிபியூஷனும் ஒரு கேரக்டரோட எக்ஸ்டென்ஷனாக, ஒவ்வொரு கேரக்டர் இப்போ சசிகுமார் சார் ஃபைட் பண்ணுறாருன்னா எப்படி பண்ணுவார், அந்த கேரக்டர் எப்படி ஃபைட் பண்ணுவோம், சொக்கம் ஃபைட் பண்ணால் எப்படி பண்ணுவோம், இப்படி ஒவ்வொரு ஃபைட்ஸுக்குமான கிராஃப் நாங்கள் ஆல்ரெடியே உட்காந்து அதை டிசைன் பண்ணி தான் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம். அது இன்டென்ஸாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டு தான் பண்ணியிருக்கோம். சூரிய சாரோட கான்ட்ரிபியூஷனும் அவரோட இன்ட்ரெஸ்ட்டுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா ஹீரோவாக அவர் பண்ணுறதில் ஃபஸ்ட் ஃபிலிமில் அந்த சின்ன நம்ம கிளைமேக்ஸ் கிட்டே வர்ற அந்த ஃபைட்டு இதுதான் அவருக்கு இருந்தது. இதில் நிறைய சீக்வன்சஸ் அவர் பண்ண வேண்டியதாக இருந்தது, அதனால் அவர் இன்னும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நிறைய இடங்களில் அடி வாங்கி, நீங்கள் வெற்றிமாறன் சார் படம் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், என்னப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காப்புல சூரிய அப்படின்னாரு என்கிட்ட. ஸோ அது வந்து நமக்கு படம் பார்க்கும்போது தெரியும், அந்த மண்ணில் புரண்டது அது இது எல்லாமே வந்து துத கோர், அதை என்ன நம்ம இந்த படத்துக்கு கொடுக்க முடியுமோ அதை வந்து கொடுத்துருக்காரு. அது நமக்கு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும் போது ஃபைட் நல்லா வந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி அது நடந்திருக்கு. இப்போ அது வெற்றிமாறன் சாரே சொல்கிறாருன்னா அது ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்னு நினைக்கிறேன், ஏன்னா அவர் படத்தில் தான் ஹீரோ பயங்கரமாக சொல்கிறார். அவர் சொல்லவே மாட்டார், அவர் இந்த படத்தில் சொன்னது வந்து ஃபைட்ஸ் நல்லா வந்திருக்கு அப்படின்றத சொன்னார். எங்கிட்ட முன்னாடி படம் ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஜென்ரல் டிஸ்கஷன்ஸ் பேசிகிட்டு இருக்கும் போதும் ஃபைட் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தார். ஸோ அது கடைசியாக அவர் வாயிலிருந்தே வந்ததும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். முன்னாடி உங்கள் படங்கள் பார்க்கும்போது அதில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா, இப்போ எதிர்நீச்சல் ஸ்போர்ட்ஸ், அதை சுற்றி நடக்கிற அந்த அரசியல் அதெல்லாமே வந்து காமிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் பட்டாசில் வந்துட்டு அந்த தமிழ் கல்ச்சரில் ஒரு நடந்த விஷயங்கள் எல்லாமே எங்களுக்காக சொல்லியிருப்பீங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய நாங்கள் வந்து பார்த்துட்டே இருந்திருக்கோம். இப்போ காக்கி சட்டையில் ஆர்கன் அந்த ஸ்கேம் பற்றிலாம் பேசியிருப்பீங்க. இந்த படத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் பேசும், அப்பார்ட் ஃப்ரம் அந்த ரிலேஷன்ஸ், அவங்களுக்குள்ள இருக்க அந்த எமோஷன்ஸ் தாண்டி இந்த படம் கருடனில் என்ன விஷயம் வந்து மெயினாக இருக்கும் சார்? அது நான் முன்னாடி பண்ண 4 படங்கள்லையுமே அது கான்ஷியஸ் டிசிஷன் இல்லை, நம்ம டிசிஷன் கிடையாது. நம்ம என்னென்னா ஒரு கதை பண்ணும் போது அது அந்த ஃப்ளோவில் அந்த கதைக்குள்ளே சில விஷயங்கள் வரும், அதை கொஞ்சம் நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம அதுக்குள்ளே போயிட்டு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி அதை பண்ண ட்ரை பண்ணுவோம். அந்த இதுதான் அதில் அமைஞ்சுது. பட் இந்த கதை பொறுத்த வரைக்கும் ஒரு எமோஷ்னல் ஸ்டோரி, அந்த ஸ்டோரி டிரைவன் இதுவாக தான் நாங்கள் வந்து ஸ்க்ரீன் ப்ளேவே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எனக்கு இதுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. ஒரு லைஃபை நம்ம க்ளோஸராக பார்த்த ஒரு அனுபவம் கிடைக்கும் இதில். இதில் இருக்கிற எல்லா கேரக்டரோட பர்ஸ்பெக்டிவ்லையும் எனக்கு இந்த கதையை சில எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி ஒரு இது இருக்கும், ஒரு கதையை எல்லாரோட பர்ஸ்பெக்டிவ், ஈவன் வில்லன் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கூட. ஏன்னா அவன் வில்லனாகவே பிறந்திருக்க மாட்டான், அவனுக்கு அவன் பண்ணுற கொலைக்கு அந்த தேவைக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கும் இல்லையா, அதை அவன் பர்ஸ்பெக்டிவ்லேருந்தே நம்ம பார்க்கணுன்ற மாதிரி அந்த மாதிரி கதை அமைஞ்சால் நல்லாயிருக்கும்னு நான் நினைப்பேன். நான் நினச்சிருக்கேன், அதை முடிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுவேன். பட் இந்த படத்தில் என்னால் அதுக்கு பக்கத்தில் வர முடிஞ்சது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு பர்ஸ்பெக்டிவ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்றதும், அதை நீங்கள் படமாக பார்க்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுன்ற நம்பிக்கையும் இருக்குது இப்போதைக்கு. சார், இப்போது கருடன் அப்படின்ன உடனே இது வந்து வெற்றிமாறன் சார் வந்து விஜய்க்கு சொன்ன கதை, ஸோ வெற்றிமாறன் விஜயோட ப்ராஜெக்ட் இது அப்படிங்கிற மாதிரி ஃபேன் மேட் எடிட்ஸ்லாம் நிறைய வருது. இப்போ கருடன் ட்ரெய்லர்னு போட்டால் 2வது 3வது வந்து விஜய் இருக்க மாதிரியான வீடியோக்கெல்லாம் வருது. ஸோ இது அந்த கதை தானா இல்லை இது வேறு கதையா? இல்லை இல்லை இல்லை, இது வேறு கதை. இது நாங்கள் பண்ண கதை. நான் எனக்கு என்னென்னா, இது கோயில் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த கோயிலை சுற்றி ஒரு கதைன்னும் போது கருடன்ற ஒரு டைட்டில் எனக்கு வந்துச்சு. நான் சொன்னேன் ப்ரொடியூசர்கிட்ட, சார் இப்படி ஒரு டைட்டில் யோசித்தேன், இது எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு. அவர் 2வது நாள் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டு, சார் டைட்டில் இருக்குது நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் எனக்கு கருடனும் இந்த டைட்டிலும் அமைஞ்சது. வெற்றி சார் கதை அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை.
கதையும் வெற்றி சார் என்னென்னா, நாங்கள் எங்களோட டீம் ஒரு 7 பேர் உட்காந்து தான் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணணும். வெற்றி சாரோட நேம் இருந்தால் நல்லா இருக்குன்றதுக்காக நாங்கள் அதை முதல்ல இனிஷியலாக கொஞ்சம் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அப்புறம் சாரே சொன்னாங்க அதை வேணான்ற மாதிரி தவிர்த்ததுனால இப்போது எல்லாமே எங்களோட ஸ்கிரிப்ட், என்னோடய டீம் நாங்கள் சேர்ந்து பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது. உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் நீங்களும் லெஜன் சரணாவும் சேர்ந்து பண்ண போகிற படம் ரைட்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நான் இதுக்கப்புறமா, இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறமா நம்ம பேசும் போது நான் சொல்கிறேன். கண்டிப்பாக சார். பட் எப்படி அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் உங்களுக்கு வந்துச்சு, அவர் நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் எடுத்தீங்கிறத பொறுத்து சார். ஏன்னா முன்னாடி நிறைய கமர்ஷியல் ஹிட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஆமாம். அண்ட் இப்போது ரீசெண்டாக விடுதலை இந்த படத்துக்கு அப்புறமாவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய படங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ லெஜண்ட் இந்த படம் எப்படி அமைஞ்சது? இல்லை அமைஞ்சது அதான் நான் சொன்ன மாதிரி அது அமைஞ்சது. வாய் நமக்கு வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே கிடைக்கிறது ரொம்ப அரிதான விஷயம். நம்ம அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கணும். நான் வந்து நம்ம எந்த தவறும் செய்யக்கூடாது, தப்பான விஷயத்தை செஞ்சிடக்கூடாதுன்னு மட்டும்தான் நினைப்பேனே தவிர, இந்த மாதிரி ஒரு வர்ற ப்ராஜெக்ட்ஸை ஒத்துக்கிட்டு அதில் நம்மளோட பெட்டர்மெண்ட்டை நம்ம காட்டுறதில் எந்த தவறும் இல்லைன்றது என்னோட கருத்து. ஏன்னா எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை நான் பயன்படுத்தணும், அதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு தான் வேணும். அப்புறம் நீங்கள் ஒரு விஷயம் வச்சுக்கலாம், நான் இந்த நடிகரோட இந்த மாதிரி படம் பண்ணேன்னா சக்ஸஸ் ஆகுன்றதை யாரும் எழுதி தர முடியாது இல்லையா. இது மாதிரி பண்ணுனா இது ஓடாது அப்படின்றது யாரும் எழுதி தர முடியாது. கதை தான் டிசைட் பண்ணும். அந்த ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றதும் ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்றதை வச்சு தான் அந்த ப்ராஜெக்ட் டிசைட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது சினிமா பண்ணுறது தான், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சினிமா பண்ணுறது தான், சினிமாவில் இருக்கிறது தான் என்னோடய பேஷன், அதுதான் எனக்கு எக்ஸைட்மெண்ட், அதுதான் என்னோடய டியூட்டி, அதான் என்னோடய வேலை. அப்படின்னும் போது நான் என்ன வருதோ அதை எப்படி நல்லா பண்ண முடியும்னு தான் பார்க்குறேன். வந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியான இதில் அப்ரோச் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யோர் டைம். அண்ட் கருடன் வந்து எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கணும்னு ஆல்ரெடி ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருந்துருக்கும். பட் இருந்தாலும் தேட்டருக்கு வர ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்து வரலாம், போகும்போது அவங்களுக்கு கருடன் என்ன தாக்கம் ஏற்படுத்தும்னு ஆடியன்ஸ்க்கு நீங்கள் டேரக்டாக? இந்த கொரோனாக்கு அப்புறமா ஓடிடியோட இன்ஃப்ளூயன்சஸ் இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ்கிட்ட நிறைய இருக்குது. அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இன்றைக்கி ஓடிடி போனால் நான் என்ன மைண்ட் செட்டில் இருக்கணும் அந்த படத்தை பார்க்குறதுக்கான ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. ஒரு லவ் ஃபிலிம் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன், ஒரு ஏர்லி மார்னிங்கில் ஏதோ ஒன்று காலையில் ஒரு ஈவினிங் டைமில், இல்லை ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதுக்கான சாய்ஸஸாக நான் ஓடிடியில் சூஸ் பண்ணி நான் படம் பார்க்க முடியும். அதுக்கு எல்லோரும் டியூன் ஆகியிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸுமே ஒரு ஜானரை நம்ம வந்து எவ்வளோ ட்ரூவாக தர்றோம் அப்படின்றது தான் மேட்டர். ஸோ அதுதான் உலக சினிமாக்கள் எல்லாமே நமக்கு கொடுக்கறது தர்றது. நமக்கு தமிழ் கல்ச்சர் ஒன்று இருந்தது, இந்தியன் ஃபிலிம் கல்ச்சர் ஒன்று இருந்தது, எல்லாத்தையும் எல்லா அந்த படத்தில் சரி விகிதமாக கலந்து கொடுக்கணுன்ற ஒரு பேட்டர்ன் இருந்தது இல்லையா. அங்கேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த 3 வருஷத்தில் நம்ம ரொம்ப நகர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு ஜானர்னால் அந்த ஜானருக்கு ட்ரூவார். லவ் ஃபிலிம் பண்ணுறையா, லவ் ஃபிலிம் பண்ணு. ஆக்ஷன் பண்ணுறையா, ஆக்ஷன் பண்ணு. டு த கோர் அதில் உன்னால் என்ன சொல்ல முடியும், அதுக்கு ட்ரூவார் அந்த ஜானருக்கு. அப்படி நான் இந்த என்னோடய 4 படங்களை தாண்டியும் இந்த படத்தில் இந்த ஜானருக்கு ஒரு ட்ரூவாக இருக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன ட்ரைலரில் பார்க்குறீங்களோ அந்த மூடில் தான் நமக்கு படமும் இருக்கும். ஸோ அதுதான் நான் ஆடியன்ஸுக்கும் அவங்க கேட்குற மாதிரியான அவங்க கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஒன்று அப்ளை பண்ணுறோம் இல்லையா. அப்படி தான் இதை அப்ளை பண்ணுறேன். இது ட்ரையல் அண்ட் எரர் தான். நம்ம அவங்க ஓகே இதெல்லாம் தப்பாக இருக்கா, இப்போ படம் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுலேருந்து நான் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். இது கரெக்டாக இருக்கடா நீ பண்ணதுன்னு சொன்னாங்கன்னா ஓகே அதை கரெக்ட், ஓகே இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் நம்மளோட. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் டைம். அண்ட் கருடன் வந்து உங்கள் டீமுக்கும் உங்களுக்கும் வந்து மிகப்பெரிய வெற்றியை தரணும். அண்ட் உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பெரிய வெற்றி அடையணும் சொல்லி இந்தியாவுக்கு சர்வ வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். பாக்கெட்ல இருக்கிற படத்தை பார்த்து ஏமாந்துறாதீங்க. இனிமே கடல் எண்ணெய் சொன்னாலே மிஸ்டர் கோல்ட் மட்டும்தான் வாங்கணும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS. மாணவர்களின் தனி திறமைகளை மேம்படுத்த SNS. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS அகாடமி அண்ட் இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல் கோவை. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.